கொஞ்ச பொருட்களுடைய இறக்குமதித்தடை நீக்கப்பட்டிருக்காமே. அப்படியா? அதுக்குள்ள வாகனங்கள் இல்லப்பா. வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களுக்குமான இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை பட்ஜெட் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது, தேர்தல் இதனை கருத்தில் கொண்டுதான் இப்படி மக்களை சும்மா தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சந்தோஷப்படுத்ததானே வேணும். அது சரி. சுங்க திணைக்களத்தின் வருமான இலக்குகளை அடைவதற்கு வாகன இறக்குமதி கட்டுப்பாடு தடையாக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆக இப்பொழுது வாகனம் தவிர்ந்த ஏனைய பொருட்களுக்கு தடை நீக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலநிலை தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. நாட்டினுடைய சில பகுதிகளில் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுகிறது. வளிமண்டலவில் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுகிறது. இதன்படி ஊவா, மத்திய, சப்ரகமோ மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுகிறது. அதோடு தென் மாகாணத்தினுடைய கரையோரப் பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுகிறது. பாடசாலைகளுக்கு அனைத்து மாணவர்களுடைய வருகை கட்டாயம் என்று சொல்லியிருக்கார். கல்வி நிறைய பேர் தெரியாத சின்ன தொட்டதுக்கும் லீவு போடுறாங்க. எனவே அவர்களுடைய வருகை கட்டாயமானது என்று கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மாணவர்களுக்கு அனைத்து தரங்களிலும் கல்வி கற்கின்ற அனைத்து மாணவர்களும் பாடசாலைகளுக்கு நீங்க லீவு போடாம சமூகம் அளிக்க வேண்டியது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய நாளாந்த பாடசாலை வருகை இப்பொழுது வீழ்ச்சியடையுமாயின் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் பரீட்சைகளில் அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. வவுனியாவிலையும் ஒரு பாரியொரு விபத்தொன்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா வெளிக்குளம் பகுதியில் 2 பேர் பலியாயிருக்கிறாங்க. வவுனியா வெளிக்குளம் பகுதியில் நேற்றிரவு தான் இந்த வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், விபத்து விபத்து விபத்து, எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் விபத்தா தான் காணப்படும். இந்த விபத்தில் மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மடுக்கந்தையில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த காவல்துறையினுடைய விசேட அதிரடி படைக்கு சொந்தமான ஜீப் ரக வாகனம் ஒன்றும் வெளிக்குள பகுதியில் வீதியின் குறுக்கே சென்ற மாடு ஒன்றும் மோதியதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இதன்போது ஜீப் ரக வாகனத்தில் பயணித்த காவல்துறை விசேட அதிரடி படையைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்துடன் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மாடு குறுக்க போனதுனாலதான் இந்த விபத்து, மாட்டுடன் மோதியதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வவுனியா செட்டிக்குள பகுதியிலும் அதிகமான மாடுகள் வீதிகளில் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே செட்டிக்குளம் பகுதியில் நிறைய இடங்களில் மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்துக்கு போற ஏனையின் வீதியாக இருந்தாலும் சரி, இவ்வாறான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. எனவே வாகன சாரதிகள் கொஞ்சம் பார்த்து அவதானமாக வேகத்தை குறைத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம்.